வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு: தமிழகத்தில் ஒரே நாளில் 58% அதிகரிப்பு. தமிழகத்தில் மீண்டும் முழு ஊரடங்கு அறிவிக்கப்படலாம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது. நேற்றைய தினம் யாரும் எதிர்பாராத வகையில் 2731 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் மட்டுமே 1489 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தின் தொற்று பாதிப்பு விகிதம் 1.7% 2.6% உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் கொரோனா பாதிப்பு 58% உயர்ந்துள்ள நிலையில் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மட்டுமன்றி செங்கல்பட்டு, திருவள்ளூர், கோவை, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் கொரோனா எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது. செங்கல்பட்டில் 290 பேருக்கும், திருவள்ளூர் 147 பேருக்கும், கோவையில் 120 பேருக்கும், வேலூரில் 105 பேருக்கும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனா பாதிப்பு பதிவாகாத ஒரே மாவட்டமாக மயிலாடுதுறை திகழ்கிறது. நல்ல செய்தி என்னவென்றால், சுமார் 14 மாவட்டங்களில் ஒற்றை எண்களில்தான் கொரோனா பாதிப்பு பதிவாகிறது. அதனை பொறுத்தவரை சென்னை, செங்கல்பட்டு, கோவை, திருவள்ளூர், திருப்பூர், ஈரோடு, காஞ்சிபுரம், சேலம், தூத்துக்குடி, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் கொரோனா தொற்று அதிகரிப்பதால் அங்கு கூடுதல் கவனம் செலுத்தப்படுவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். மாநிலத்தின் தொற்றில் பாதிக்கப்பட்ட மொத்த எண்ணிக்கை 27,55,587 உள்ளது. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 36,805 உள்ளது. சுமார் 31 மாவட்டங்களில் கொரோனாவால் யாரும் உயிரிழக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒமிக்ரானை பொறுத்தவரை 121 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் 108 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதற்கிடையே கொரோனா பாதிப்பு அதிகரித்து மருத்துவத்துறை அதிகாரியுடன் ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தினார். கொரோனாவை தடுத்திட கூடுதல் கட்டுப்பாடுகளை விதிப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்று அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என அதிகாரிகள் கூறுகின்றனர். அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு முழு ஊரடங்கு, இரவு நேர ஊரடங்கு, சனி, ஞாயிறு, அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி, இந்த 3 நாட்களில் ஊரடங்கு, கடைகளுக்கு கட்டுப்பாடு, பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை, அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மால்கள், இது மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடுகள் மற்றும் ஊரடங்கு விதிக்கப்படலாம் என தெரிய வந்துள்ளது. இதே மாதிரி பயனுள்ள தகவல் மட்டும் தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனல் இணைகிறீர்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.